எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஐம் ரியலி ரியலி சாரி. கோவலம் தாண்டி ஷூட் போயிட்டு இருந்துச்சு, அங்கேருந்து நானே ஒரு ஹரி சார் படத்தில் வர மாதிரி தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். அவர் படத்தில் கார் வர்ற மாதிரி அந்த ஸ்பீடில் ஒரு மாதிரி வந்து ரீச் ஆகிடணும்னு சொல்லிட்டு, எங்கேயாச்சும் போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுனா ஆச்சுன்னா ப்ரொடக்ஷன் தான் பார்த்துக்கணும், பார்த்து செய்யுங்க சார். அண்ட் ரியலி சாரி எல்லாரும் இங்கே இருக்கும் போது லேட்டாக வந்ததுக்கு, மனசில் இருந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் வரும்போது நான் யோசிச்சுட்டேன், சரி அவசரத்தில் எப்படியும் யார் பேரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் சும்மா உட்காந்துருக்கிற நேரத்துக்குன்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் ஹரி சார், நான் நம்ம படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி ஒரு நாள் ஏர்போர்ட்டில் சார் பார்த்தேன். அதுக்கடுத்து ஒரு 1 வீக் அவர் நரேஷனுக்கு காசு கூப்பிட்டுருந்தாரு. நரேட் பண்ண அப்போவே அவர் சொல்லிட்டாரு, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுப்பேம்மா, நான் செட்டில் ரொம்ப கோவமாக இருப்பேன், அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நோ ஜோக், நிஜமாகவே இவ்வளோ பெரிய படத்தை இந்த ஷார்ட் ஸ்பேனில் அந்த வேகம் இல்லாமல் கண்டிப்பாக முடிச்சிருக்க முடியாது. என்கிட்ட நிறைய பேரும் சொல்லியிருந்தாங்க, ஹரி சார் ஷூட் வந்து காலையில் சீக்கிரமாக ஷார்ட் அடிச்சிருவார், உட்கார்றதுக்கு கூட டைம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. பட் இன் அ வெரி குட் வே, அது உண்மை தான். ஒரு நாள் கூட ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கோ பிளானிங் இல்லாமல் மார்னிங் 7 o'clock ஷார்ட் அப்படின்னா 7 o'clock ஷார்ட், 7:00 7 o'clock ஷார்ட். ஸோ ஐ ஹோப் நான் லேட்டாகலாம் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். நான் மொதல் நாள் அதுதான், இன்ஃபேக்ட் நான் பிரீதா கிட்ட கூட சொல்லியிருந்தேன், ஆன் டைம் போயிடணும், அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே டாஸ்க், மற்றதெல்லாம் ஓகே சார் அங்கே போய் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் ஹிம். பயங்கரமான பிளானிங் அது வந்து. ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க்ஸ் த என்டையர் டைரக்டர்ஸ் டீம், கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், எல்லாருமே. யாராவது ஒருத்தவங்க எங்கேயாச்சும் லேக்காக இருந்தால் கூட ஐ திங்க் இவ்வளோ ஒரு மேசிவ் ப்ராஜெக்டை இந்த ஸ்பீடில் புல்லப் பண்ணியிருக்க முடியாது. So thanks to the entire director's team and the production team as well. Arun, thank you so much for being a great co-star once again. Romba santosham enak again Arun kuda work pannadhu. Gopi sir, cinematographer, artist ku kuda ukkaradhukku time irukadhu appadina obviously cinematographer vandu ovvoru tharava na schedule mudichittu pogumbodhum oru oru skin tone la var irupaaru. Enna sir ipdi aayitinga, enna sir ipdi aayitinga appdin ovvoru tharavum poi kekpen. ஸோ ஹரி சாரோட ஸ்பீட்க்கு சினிமாட்டோகிராஃபர் கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இட்ஸ் கிரேட் திங். அண்ட் என்னை ஓரளவுக்கு ஏதோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அண்ட் ஆண்டனி சார், யூ ஆர் ஸ்வீட், நான் உங்ககிட்ட நிறைய தகவல் சொல்லியிருக்கேன் சார். என்கிட்ட வந்து பூஜம்போது எனக்கு எடிட்டர் ஆண்டனி பிக் நேம் தெரியும், பட் அவர் தான் எடிட்டர் ஆண்டனின்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து பேசிட்டு போனார், நான் ரொம்ப ஃபார்மலாக எல்லாத்தையும் சிரிக்கிறேன், ஹா தேங்க்யூ அப்படின் சொல்லிட்டு போயிட்டேன். என்னோட மேனேஜர் என்கிட்ட வந்து அவர் தான் எடிட்டர் ஆண்டனி, ஐயோ அவரை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி போய் சார், சார் நம்மளே ஓடி சாரி நீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் ஐ மேக் ஷுர் சார்கிட்ட போய் பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்பப்போ படம் பார்த்துட்டு அவரும் சொல்லுவார் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் அ பூஸ்ட் ஃபார் அஸ். அண்ட் ராஜேஷ் சார், ராதிகா மேம், இந்த மாதிரி வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர்ஸ், அந்த மாதிரி சீனியர் ஆக்டர்ஸ் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப 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 பெரிய பாக்கியம், தேங்க்யூ ஸோ மச் சார். ஐஸ்வர்யா மேம், அகெயின் அவங்க இருக்கிற இடம் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இங்கே இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அகெயின் ஐஸ்வர்யா மேம் அண்ட் அம்மு அபிராமி, நான் அபி ஐஸ்வர்யா மேம் மூணு பேரும் ஒரு தடவை வி ட்ராவல் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து சென்னைக்கு ஏரோப்ளைனை நிப்பாட்டிக்கே இறக்கி விட முடியும்னா எங்கள் மூணு பேரும் இறக்கி விட்டுருப்பாங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி நாங்கள் மூணு பேரும். ஸோ இட் இஸ் லவ்லி நோயிங் யூ அபி, ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி அதர் ப்ராஜெக்ட்ஸ். யோகி பாபு அண்ணா, அப்புறம் தலைவாசல் விஜய் சார், கனி சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க கூடலாம் இந்த ஷார்ட் ஸ்பேனில் ஒரு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதை நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்குதுன்னு தான் சொல்லணும். சஞ்சீவனா, போஸ் வெங்கட் சார், எவ்ரிபடி, யாராவது ஒருத்தவங்க பேரை கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஐ வாஸ் வெரி ஷுர். அப்படியும் கண்டிப்பாக இட்ஸ் எ ஹியூஜ் காஸ்ட், அதனால் தப்பித்தவரை யாருடைய பேரையாச்சும் விட்டுருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அண்ட் த ஹீரோ ஆஃப் த டே ஜிவி, ஜிவி இருக்காரா, ஓகே, ஜிவிக்கு வந்து நான் பெரிய ஃபேன். படம் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட அப்பப்போ நான் ஏதாச்சும் அவரோட ப்ரீவியஸ் ஆல்பம்ஸ்லேருந்து ஏதேனும் சாங் அனுப்பேன், எனக்கு இதே மாதிரி ஒரு சாங் வேணும், யூ ஷுட் கீப் டூயிங் மியூசிக். எனக்கு ஒவ்வொரு படம் ஜிவியோடது ஹிட் ஆகும்போதும் ஐயோ இவர் வந்து மியூசிக் பண்ணுறதை குறைச்சிக்குவாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சச் அ வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர், ஒரு சோல்ஃபுல் மியூசிக்கும் சரி பிஜிஎம்க்கும் சரி, ஹீ இஸ் தி ஒன். ஸோ ஜிவியோட மியூசிக்கில் எனக்கு இந்த படம் ஒர்க் பண்ணது அகெயின் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னுடைய மேக்கப் டீம் அண்ட் ஸ்டைலிஸ்ட் டீம் எவ்ரிபடி,
ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தை நாங்கள் முடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம். ப்ரெஸ் அண்ட் மீடியா கையில் தான் ஆடியன்ஸ் கிட்ட எப்படி போய் சேருதுங்கிறது இருக்குது. ஸோ ஐ வி ஹோப் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் ஐம் ரியலி சாரி ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் ஃபார் அஸ். நன்றி. ஹரி சாரோட படங்கள் ஃபுல்லாக ஹீரோயின் ஒரே மாதிரி இருப்பாங்க. சிம்ரன், நயன்தாரா, த்ரிஷா, அன்சிகா எல்லாம் ரொம்ப ஹோம்லியாக இருப்பாங்க எல்லா சீனியும். பாங்கில் முதலும் கலர்ஃபுல்லாக கிளாமராக இருப்பாங்க. இந்த படத்தில் எப்படி உங்களை எப்படி மாற்றி இதாக காமிச்சிருக்காங்க? ஆக்சுவலாக நரேஷனுக்கு சார் கூப்பிட்டப்போ எனக்கு அது மைண்டில் இருந்துச்சு. எப்படியும் டீஃபால்ட்டாக ஒரு செட் சாங் இருக்கும் அண்ட் சூப்பராக இருக்கும் அந்த சாங். ஸோ நான் நரேஷன் கேட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டது, இதில் அந்த செட் சாங் எங்கே வருது சார் அப்படின்னு. இல்லைம்மா நம்ம படத்தில் கிடையாது சார். புரியலையே, வராதுன்னா எப்படி? நான் வந்து அப்கிரேட் ஆகிட்டம்மா இப்போது, முன்னாடி மாதிரி இல்லை, இது வந்து 2.0 அப்படி. அதனால் சார் சாரும் இப்போ பேசும்போது அதானே சொன்னார், அவரும் இவால்வ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம படத்தில் அதுக்கான இடம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். நன்றி. இப்போது பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் யானை படத்துடைய டீசர் வெளியீடு. பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் படக்குழுவினர். இல்லை அதான் பேசிகிட்டு இருந்தோம். மாஃபியா ப்ரொமோஷன் போதும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இதனை சீக்ரெட்டாக பேசிக்கிறீங்களா, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க அப்படின்னு. நாங்கள் ஆக்சுவலாக என்றைக்குமே பேசுனது கிடையாது, ஆனால் இந்த கலர் அவர்கிட்ட வந்து நிஜமாகவே எதிர்பார்க்கல. இன்னைக்கு